உறவுகள் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன் மற்றும் உடைத்தொகுப்புக்காக துபாயிலிருந்து ஹரிராஜ் தேவேந்திரன். வேட்பு மனு தாக்கல் செய்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஓட்டப்படாரம் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். சட்டமன்ற தொகுதியினுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளராக மனு செய்துள்ளேன். ஏற்கனவே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1996 முதல் 2001 வரையிலும், 2011 முதல் 16 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு செவ்வனே பணியாற்றியிருக்கிறேன். ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி அடிக்கடி வறட்சிக்கும் இலக்காகக்கூடிய பகுதி, அதேபோல வெள்ள அபாயங்களுக்கும் ஆட்படக்கூடிய தொகுதி. ஏறக்குறைய ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் 400 மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு, பெண்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய எந்த விதமான தொழிற்சாலைகளும் இல்லை. அதேபோல் நான் 96 முதல் 2001 வரையிலும், 2011 வரையிலும், 16 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் அனைத்து கிராம மக்களுடைய மிக அடிப்படை தேவைகளான குடிநீர், கிராம சாலை இணைப்பு வசதிகள், அதேபோல் வடிகால் வசதிகள், குறிப்பாக 2011 முதல் 16 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் வடபராடும் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி மாநகராட்சி முத்தமிழ் காலனி உள்ளிட்ட ஏறக்குறைய 15 வார்டுகளில் 2-3 மாதங்கள் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு 15,000 மேற்பட்ட வீடுகள் மூழ்கிய நேரத்தில் நானே நீதிமன்றம் சென்று அந்த மக்களுக்காக போராடி 1,500 மேற்பட்ட பம்ப் செட்டுகளை வைத்து அந்த வெள்ளத்தை வடித்து அந்த மக்களுக்கு நிம்மதியை உருவாக்கி கொடுத்தேன். ஆனால் இந்த ஆண்டு அதுபோன்ற ஒரு வெள்ளம் வந்த பொழுது அந்த மக்களுக்கு கைவிடுப்பதற்கு யாருமே கிடையாது. நான் 2 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அந்த மக்கள் என்னுடைய சட்டம் உறுப்பினர் எங்களுக்கு வரவே இல்லை என்ற குறையை நீக்கி நானே அவர்களை தேடி நாடி சென்று பணியாற்றியிருக்கிறேன். இந்த பகுதியை தமிழகத்திலே மட்டும் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதும், இந்த மக்களுடைய அதாவது வறட்சி காலகட்டமானாலும் சரி, வெள்ளம் காலகட்டமும் சரி, லட்சால ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய துயர் துடைக்கவும், ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைக்கவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வந்து குரல் கொடுப்பார். மக்களுக்கு குரல் கொடுக்கும் மாமனிதருக்கு இரட்டையிலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சட்டத்தை எங்கே? சட்டத்தை மரியாதவர்கள் திட்டமிட்டு சமுதாயத்தை சீர்கொலை செய்கின்றார்கள், சீர்கேடு செய்கின்றார்கள். இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்படப்பட்ட சமுதாயமே இன்று கூடுவது போல் என்றும் ஒற்றுமையாக கூடுங்கள். எதையும் நாம் சாதிப்போம். 18/3/2021 வியாழக்கிழமை பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திருமதி ராதிகா பிஏபிஎட் அவர்களை புதிய தமிழ் கட்சியின் சார்பாக வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு பெரம்பலூர் மாவட்ட புதிய தமிழ் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயபாலாஜி தேவேந்திரன் அவர்கள் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். செய்தியாளர் சந்திப்பின் விவரம் பின்வருமாறு. தேவேந்திர குல வேளாளரின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம் இந்த 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்றாத அரசுகளை கண்டித்து 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இன்று புதிய தமிழகம் கட்சி சார்பாக தேவேந்திர குல அனைவரும் ஒட்டுமொத்தமாக பெரம்பலூரில் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதால்
தேவேந்திர குல வேளாளர்களை புறக்கணித்து வர காரணத்தினால் புதிய தமிழகம் கட்சி சார்பாகவும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மற்றும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசாங்கம் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் தருவதாக கூறிவிட்டு தேவேந்திர குல வேளாளன் அரசாணை வெளியிடுவதாக சொல்லிவிட்டு இதுவரைக்கும் அரசாணை வெளியிடாத காரணத்தினால் எங்கள் தன்மான சிங்கம் டாக்டர் ஐயா அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டில் 100 இடத்திற்கு மேல் நாங்கள் வேட்பாளராக புதிய தமிழகம் கட்சி சார்பாக நிற்கிறோம். ஆகையால் இதற்கு நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் அடையும் வரை தொடர்ந்து போராடுவோம். தேவேந்திர குல பட்டியல் வெளியேற்றம் விடாத காரணத்தினால்தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து வந்து தனிச்சையாக புதிய தமிழகம் கட்சி சார்பாக வேட்பாளரை எங்கள் ஐயா அவர்கள் நிறுத்தியுள்ளார். அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் இரு பெரும் கட்சிகளும் தொடர்ச்சியாக எங்கள் தேவேந்திர குல சமூகத்தை புறக்கணித்துக் கொண்டே உள்ளது. ஆகையால் இந்த புதிய தமிழகம் பெரம்பலூர் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு வங்கியை காட்டுவோம் என்று அனைவருக்கும் உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தமிழனவேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வது குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் புரட்சி பரந்த கட்சியின் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் தலைமையில் நேற்று நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் புதிய தமிழக கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆறுமுக தேவேந்திரன் அவர்கள். அவர்கள் வெற்றி பெற மருதமலர் வாழ்த்துகிறது. பேரறிவிப்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியுடன் மல்லர் மீட்பு கழகம் இணைந்து தேர்தல் களம் காண்கிறது. பட்டியல் வெளியீட்டு எனும் ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி நாளை காலை 11 மணி அளவில் மருதநல தலைவர் கு செந்தில் மல்லர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது தொடர்பாக நேற்று தூத்துக்குடியில் புதிய தமிழக கட்சியின் தலைவர் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மல்லர் மீட்பு கழகத்தின் தலைவர் கு செந்தில் மல்லர் அவர்களும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தனர். சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் சென்னை எழும்பூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக இரட்டைலை சின்னத்தில் நிற்கும் அன்பு அண்ணன் தமிழனவேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்து 19 தேதி இன்று 4வது நாளாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்று எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான சுற்றுப்பயண விவரம் வேணுகோபால் தெரு, பின்னணி சாலை, புரசேவாக்கம், ராமநாதன் தெரு, சே கார்டன், கீழ்ப்பாக்கம், காந்தி இரவின் சாலையில் இன்று இந்த 7 பகுதிகளிலும் பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரம் செய்து நோட்டீஸ் அளிக்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை நிறுவன தலைவி அதிரடி சரஸ்வதி செய்து வருகிறார். புதிய தமிழகம் கட்சியின் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சே முத்துக்குமார் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நாங்குநேரி சட்டமன்ற பொது தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர்களின் வெற்றி வேட்பாளர் அசோக்குமார் பிஏபிஎல் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதன் எதிரொலியாக அதிமுக வேட்பாளர் தச்சை கணேஷ் ராஜாவை தேர்தலிலிருந்து விலக்கி புதிய வேட்பாளரை களங்கான அதிமுக எடப்பாடி அரசு செயல்பட்டு வருகிறது. இதுவே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாகும். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வெங்கடாச்சலம் அவர்களை கூட்டணி கட்சி சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலம் மாவட்ட தலைவர் ருத்ரா பாண்டியன் முன்னிலையில் சிவம்பு தேவேந்தன், சின்ராசு, ஈஸ்வர பாண்டியன், ராமன், ராமு, சரவணன், விஜய் பிரகாஷ்குமார், வெங்கடாஸ் சர்க்குணம், கணேஷ் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கழக உறுப்பினர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர்.
2021 டாக்டர் ஐயா அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற வெற்றி வேட்பாளர் வளையூர் குணா என்ற குணசேகரன் ஆகியவர் திருச்சி சமயபுரம் கோவிலில் அருள்மிகு மாரியம்மன் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு அவரின் குலதெய்வமான பெரிய காண்டியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்துவிட்டு 18/3/2021 நேற்று துறையூர் தேர்தல் அலுவலர் வட்டாட்சியர் அவரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்வில் துறையூர் ஒன்றிய செயலாளர் விஜி என்ற விஜயகுமார், துறையூர் நகரச் செயலாளர் சே கார்த்திகேயன், துறையூர் நகர துணைச் செயலாளர் ஆ கார்த்திகேயன், துறையூர் இளைஞரணி செயலாளர் கண்ணூர் ஆரோக்கியா, செங்காட்டாம்பட்டி சூர்யா, சினப்பநல்லூர் கரிகரன், கோகுல்ராஜா, மோகன்குமார், சுபாஷ், பச்சை பெருமாள் பற்றி ரகுபதி, தொட்டியம் ஒன்றிய செயலாளர் மனோ, செந்தில்குமார் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஓட்டப்பிடாரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு தேர்தல் நிதியாக 20,000 ரூபாயை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றியம் ராஜகுடியிருப்பு கிராமம் சார்பில் வழங்கப்பட்டது. ராஜகுடியிருப்பு கிராம மக்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். தமிழகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாழும் கிராமங்களில் இருந்து ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு தேர்தல் நிதி அளிக்க வேண்டும் என டாக்டர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மட்டும் சொல்லி சொல்லி எஸ்சி பட்டியலில் வைத்திருந்து இவர்களது ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என்று கனவு கண்டவர்களின் உறக்கத்தை துளைக்கும் விதமாக புதிய தமிழக கட்சியின் வேட்பாளர் சிவகுமார் தேவேந்திரர் வேட்புமனு தாக்கல் செய்ய பெருமையுடன் சென்றார். வழிநடுகிலும் சால்வை அணிவித்து வெடி வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தேவேந்திரர்கள். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வழங்கிய சின்னம் இரட்டை இலையை ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளாத்திக்குளம் சட்டமன்ற வேட்பாளராக சின்னப்பன் அவர்களை தூத்துக்குடி தமிழர் வடக்கு மாவட்ட செயலாளர் காளிராஜ் மற்றும் விளாத்திக்குளம் ஒன்றிய செயலாளர் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். நெல்லை மாவட்டம் தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள் ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் வருகின்ற 20/3/2021 மாலை 5 மணி அளவில் மகாராச நகர் உழவர் சந்தை அருகில் உள்ள அமிர்தம் வளாகத்தில் நடைபெறுகிறது. தமிழர் தேசிய கழக பொறுப்பாளர்கள் நியமனம் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டம் தலையால் நடத்தற்குளம் தெற்கு தெருவை சார்ந்த மு பால வேசமுத்து அவர்கள் கயத்தார் ஒன்றிய தலைவராகவும், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டம் அத்திக்குளம் வடக்கு தெருவை சார்ந்த மா மது என்ற மதுராஜ் அவர்களை கயத்தார் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்படுகிறார். இவர்களுக்கு கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். களப்பணியில் சிறப்பாக செயலாற்ற மருதமலர் வாழ்த்துகிறது. செய்தி பிரிவு மருதமலர்.